வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். 12th முடித்தவங்களாக இருக்கட்டும், இனிமேல் 12th படிக்க போகிறவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஆதார் கார்டில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்கள் ஃபோட்டோவை பாருங்கள். ஃபோட்டோ வந்து சின்ன பொண்ணாக பையனாக எடுத்த ஃபோட்டோ இருக்கா, இல்லை ரீசெண்டாக அப்லோட் பண்ண ஃபோட்டோ இருக்கான்னு பாருங்கள். ரீசெண்ட் அப்லோட் ஃபோட்டோ தான் தேவை. சப்போஸ் இல்லை அப்படின்னா உடனே போயிட்டு மாற்றணும். ஏன்னா காலேஜ் சேரும்போது இது மாற்ற சொல்லி உங்களை வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து இது மாதிரி உங்களை இன்னும் நிறைய பசங்களை வந்து மாற்ற சொல்லிடுவாங்க. அப்படின்னா என்னாகும், கலெக்டர் ஆஃபீஸில் அந்த மாற்றக்கூடிய இடத்துல நிறைய கூட்டம் வந்துடும். இப்போலாம் நான் இன்றைக்கி போயிட்டு வந்தேன், ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. நான் 7 நிமிஷத்துக்குள்ளே மாற்றியாச்சு. அதனால் நீங்களும் இந்த மாதிரி ஃப்ரீ டைத்தில் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போகும்போது ஓடிபி வந்து நீங்கள் ஆதார் கார்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் ஓடிபி வரும். ஸோ அந்த நம்பர் வந்து வேறு யார்ட்டையாச்சும் இருந்தாலும் அவங்கள வந்து நான் காண்டாக்ட் பண்ணுவேன், ஓடிபி வந்து சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க. ஏன்னா வந்து ஓடிபி சென்ட் பண்ணால் தான் உள்ளேயே லாகின் ஆகுது, அதனால தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பார்த்தாச்சு, நெக்ஸ்ட்டு நேம் பார்த்துக்கோங்க. நேமும் தப்பாக இருக்கா அப்படின்னா உங்கள் 12th மார்க் ஷீட் இல்லை 10th மார்க் ஷீட் வந்து காமிச்சு தான் மாற்ற முடியுமா, அதனால் அதை கொண்டு வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க. கொண்டு போகும்போது அதையும் சேர்த்து கொண்டு போனீங்கன்னா முடிஞ்சிரும் வேலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அட்ரஸ். அட்ரஸ் வந்து நீங்கள் வேறு ஏரியாவுக்கு இப்போ மாறியிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரூஃப் வந்து எதையும் சொல்ல முடியாது, ரேஷன் கார்டை தவிர. ரேஷன் கார்டுலேயும் நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்ற வேண்டியது ரேஷன் கார்டில் தான். ரேஷன் கார்டில் உங்கள் அட்ரஸை மாற்றிக்கோங்க. அதை ப்ரூஃபாக வச்சு தான் ஆதார் கார்டில் மாற்றுறாங்க. ஸோ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு 60 ரூபீஸ் வாங்கினாங்க, இங்கே ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு 100 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது போக இப்போ ஆதார் கார்டு மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது யாருக்கு நீங்கள் மாற்றுறீங்க, யார் கார்டுக்கு மாற்றுறீங்களோ அவங்க கண்டிப்பாக போகணும். ஏன்னா வந்து அவங்க சிக்னேச்சர்லாம் வாங்குறாங்க, அந்த ப்ரொசீஜர் நிறைய நடக்குது. ஃபோட்டோ நீங்கள் எடுக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக அவங்க கூட போகணும். ஆதார் கார்டு சேஞ்ச் பண்ணுற இடத்துக்கு பக்கத்துலேயே ரேஷன் கார்டுக்கான இ சேவை மையம் இருக்குது, கண்டிப்பாக இங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது இல்லைன்னா கோர்ட் இருக்கு இல்லையா, கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ராஜமுத்தையா மஹால் கிட்ட வந்து ஒரு ப்ரைவேட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேயே சேஞ்ச் பண்ணித்தராங்க. இந்த மாதிரி ஃப்ரீ டைத்தில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாக ஆகும், அதனால் வந்து ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும், இல்லைன்னா கூட்டம் வந்துடும். ஸோ கோ ஃபாஸ்ட், தேங்க்யூ என் சப்ஸ்கிரைபர் சேனல்.